வணக்கம். ஜெயலலிதா இறந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் டிசம்பர் 12 அன்று தமிழக அரசியல்வாதிகளோட நெருங்கிய தொடர்பில் இருக்கிற சேகர் ரெட்டி வீட்டில் வருமான வரித்துறை சோதனை செய்கிறாங்க. 131 கோடி பணம், 171 கிலோ தங்கம் அங்கே பறிமுதல் செய்கிறாங்க. சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைது செஞ்சிட்டாங்க. அவர் கொடுத்த தகவல் மூலமாக தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவ் வீடு, அலுவலகம் உட்பட 13 இடங்களில் வருமான வரித்துறை டிசம்பர் 21 அன்னைக்கு சோதனை நடத்தினாங்க. ஒரு மாநிலத்தில் முதல்வருக்கு அடுத்த அதிகாரம் கொண்டவர் தலைமைச் செயலர் தான். அதனால தான் டில்லியில் தலைமைச் செயலர் அலுவலகத்தில் சோதனை நடந்தபோது கேஜ்ரிவால் பொங்கி எழுந்தார். ஏன்னு பார்த்தா அது முதல்வருக்கு எதிரான தாக்குதல் மாதிரியானது. ஆனால் நம்ம மாநிலத்தில் பன்னீர்செல்வம் இந்த வருமான வரி சோதனை பற்றி இன்னும் வாய் திறக்கவே இல்லை. ராம்மோகன் ராவை விட பல சீனியர்கள் இருந்த போதும் இவரை ஜெயலலிதா தான் தலைமைச் செயலராக ஆக்கியிருந்தார். எந்த ஒரு திட்டத்துக்கும் 10% கமிஷன் அப்படின்றத அரசியல்வாதிகள் இவர் மூலமாக தான் செயல்படுத்தினாங்க. ராம்மோகன் ராவும் சேகர் ரெட்டியும் மட்டும்தான் குற்றவாளிகளா? இவங்களுக்கு எஜமானராக இருந்த ஜெயலலிதா இப்போ இல்லை. ஆனால் ஜெயலலிதாவோட இன்ப துன்பங்களை பங்கு போட்டுக்கிட்டது சசிகலா அப்படின்னு சொல்கிறாங்க. போயஸ் கார்டன்லேயும் சசிகலா குடும்பத்தார் வீட்லேயும் வணிக நிறுவனங்கள்லேயும் சோதனை செய்வாங்களா? 10% கமிஷன் மூலமாக இதுவரைக்கும் 500,000 கோடிகளை இவங்க சுரண்டிருப்பாங்க. அதையெல்லாம் மத்திய அரசு மீட்பாங்களா? மே மாதம் 2015 காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் அதிமுக அமைச்சர்கள் செய்த ஊழல் விவரங்களை கவர்னர் ரோசையா கிட்ட கொடுத்துட்டு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறாரு. 1.5 வருஷம் ஆகுது, மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கிற கவர்னர் ஏன் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை? மோடி ஊழலுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கேள்வியை அவர்கிட்ட கேளுங்க. எந்தெந்த அரசியல்வாதி எப்படி எப்படி ஊழல் செய்கிறாங்க, ஊழல் பணத்தை எங்கே முதலீடு செய்கிறாங்க, எங்கே பதுக்குறாங்க அப்படின்ற அனைத்து விவரமும் உளவுத்துறை மூலமாக மத்திய அரசுக்கு கிடைச்சிடும். ஆனால் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை? தமிழ்நாட்டில் வீரத்தை காட்டுற இவங்க இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஊழல் அதிகாரிகள்கிட்டையும் அரசியல்வாதிகள்கிட்டையும் நடவடிக்கை எடுப்பாங்களா? பிஜேபி கட்சியில் இருக்கிற அனைவரும் உத்தமர்களா என்ன? ஏன் எந்த நடவடிக்கையும் அவங்க மீது பாயலை? ஏன் இந்த பாரபட்சம்? காங்கிரஸ் நாட்டை சீரழிச்சது, சுரண்டியது, 2G ஊழல், கோல்கேட் ஊழல் அப்படின்னு மோடி அடுக்கி கொண்டே போவார். இது வரைக்கும் ஏதாவது ஒரு காங்கிரஸ் தலைவர் வீட்டில் வருமான வரி சோதனை நடந்துதான். அவங்க கிட்ட கோடிக்கணக்கான லஞ்ச பணம் இருக்குது அப்படின்னு மோடி சொல்கிறாரே, இது வரைக்கும் ஏன் சோதனையே நடத்தலை? அவங்க கிட்ட இருந்து 1 ரூபாயாவது மோடி மீட்டாரா? அது இருக்கட்டும், கருணாநிதி குடும்பத்தாரிடம் சோதனை செஞ்சு முறைகேடான பணத்தையும் சொத்தையும் கைப்பற்றினா பல வருஷங்களுக்கு இந்தியாவில் வருமான வரியே வாங்க வேண்டாமே. ஆனால் அதை செஞ்சாங்களா? செய்ய மாட்டாங்க. அதிமுகவை அழிச்சிட்டு திமுகவோட கூட்டணி அமைக்கிறது தான் பிஜேபியோட திட்டம். ஏன்னா தனியாக போட்டியிட்டால் அதிகபட்சம் 3 தொகுதிகள் தான் பிஜேபிக்கு கிடைக்கும். ஊழலை ஒழிக்கிற எந்த நோக்கமும் அவங்களுக்கு இல்லை. அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களோட காரியங்களை செய்கிறதுக்கு தான் காலங்காலமாக மத்திய அரசு வருமான வரித்துறையை பயன்படுத்துகிறாங்க. இப்போ நடக்கிறதும் அந்த அரசியல் தான். கருப்பு பணத்தை பிடிக்கிறதோ ஊழல் அதிகாரிகளையும் மந்திரிகளையும் பிடிக்கிறதோ இவங்க நோக்கமே இல்லை. தமிழ்நாட்டையும் அதிமுகவையும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு தான் இவங்க துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மோடி அவர்கள் புது 500, 2000 ரூபாய் நோட்டில் GPS சிப் வச்சிருக்காரு. யாராவது பணத்தை பதுக்கினா சேட்டலைட் மூலமாக கண்டுபிடிச்சி அந்த பணத்தை பறிமுதல் செஞ்சிடுவாங்க அப்படின்னு கட்டுக்கதைகளை சொல்லி மோடியை புகழ்ந்து தள்ளியவர் பிஜேபியை சேர்ந்த நடிகர் SV சேகர். அவரோட தம்பி மனைவியை தலைமைச் செயலராக நியமித்ததன் மூலம் இவங்க ஆட்சியில் எவ்வளவு மூக்கு நுழைக்க போகிறாங்க அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரியுது. சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆகக்கூடாது அப்படின்னு பிஜேபியின் Hராஜா, குருமூர்த்தி, SV சேகர் ஆகியோர் சொல்கிறாங்க. சமீபத்தில் வெங்கையா நாயுடுவும் மறைமுகமாக அந்த கருத்தை தான் சொல்லியிருக்காரு. அதுக்காகவும் தான் இந்த வருமான வரி சோதனை செஞ்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. காசை கொடுங்க, வருமான வரி சோதனையை நிறுத்திடுறோம், நீங்கள் பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கு அனுமதிக்கிறோம் அப்படின்னு நேர்மையின் மறு உருவமான பிஜேபி சொல்லுவாங்க. பணத்தை கொடுத்து சசிகலா பதவியை பெறுகிறாரா இல்லைன்னா ஜெயலலிதாவை போல வீரமாக எதிர்ப்பாரா அப்படின்றத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஒரு மாணவன் பரீட்சைக்கு படிக்கவே மாட்டான், ஆனால் பிட்டு தயார் செஞ்சு அதை பார்த்து எழுதி பாஸ் பண்ணுவான். பிஜேபியும் அதே தான் செய்யுது. தமிழ்நாட்டில் உழைச்சி கட்சியை வளர்க்கணும் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு இல்லை. 4 சம்பவங்களை சுருக்கமாக நம்ம பார்க்கலாம்.
1 செப்டம்பர் 12 அன்று அதிமுகவோட முக்கிய புள்ளியான நத்தம் விஸ்வநாதன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தினாங்க. அன்னியிலிருந்து சரியாக 10 நாளில் ஜெயலலிதா அப்போலோவில் அனுமதிக்கப்படுறார். ஏற்கனவே உடலில் ஏகப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்பட்ட ஜெயலலிதாவுக்கு மனதளவில் நெருக்கடி கொடுக்கத்தான் இப்படி செஞ்சாங்களா அப்படின்ற சந்தேகம் எழுது. 2வது, பிஜேபியின் பொன் ராதாகிருஷ்ணனோட பேட்டி அக்டோபர் 23 அன்று வெளிவந்த நாளிதழில் இடம்பெற்றது. அதாவது ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிச்சு சரியாக 1 மாதத்துக்கு அப்புறம். அந்த செய்தியோட தலைப்பு, தமிழகத்தில் சில மாதங்களில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1943 இருந்து பல அரசியல் மாற்றங்களை தமிழகம் சந்தித்திருக்கிறது. இதுவரை இல்லாத அளவு மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் நிகழ உள்ளது. அந்த நிகழ்வு ஏற்படும்போது அதை பயன்படுத்தி ஆளும் திறனுள்ள கட்சியாக பாஜக மாற வேண்டும். அதற்கேற்ப இந்த மாற்றத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில மாதங்களில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்றது துல்லியமாக சொல்லியிருக்காரு. அவர் என்ன ஞான திருஷ்டி கொண்ட ஞானியா? இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். 3வது, செப்டம்பர் 19 அன்று சசிகலா புஷ்பா பாஜகவோட உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்திக்கிறாரு. அதே நாள் பன்னீர்செல்வம் மோடியை சந்தித்து வெள்ளத்துக்கு நிவாரண நிதி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த சந்திப்புகளுக்கு 2 நாளைக்கு பிறகு, அதாவது டிசம்பர் 21 அன்னைக்கு தான் தலைமைச் செயலர் வீட்டில் சோதனை நடந்திருக்கு. முதல்வர் நாற்காலி ஆசையினால் பன்னீர்செல்வம் பிஜேபியோட விசுவாசியை மாறிட்டாரா அப்படின்ற கேள்வி எழுது. அதிமுகவை உடச்சி மன்னார்குடி குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தில் சசிகலா புஷ்பாவும் பிஜேபி கிட்ட சரணடைந்து விட்டதாகத்தான் தெரியுது. ஆனால் பிஜேபியின் ஆணைக்கு நான் கட்டுப்படுவேன் அப்படின்னு சசிகலா ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டாங்கன்னா பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா புஷ்பாவோட அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும். 4வது, ஜெயலலிதா அப்போலோவில் அனுமதிக்கப்பட்ட சில நாட்களில் பிரான்ஸை சேர்ந்த தமிழச்சி ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாது, அதனால் சசிகலா துணையோட ஜெயலலிதாவை பிஜேபி கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது அது ஏன் உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் வருது. ஒருவேளை உண்மையாக இருந்தால் அது எவ்வளோ பெரிய கொடுமை! பதவிக்காக ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரையே கொலை செஞ்சாங்களா அப்படின்னு மனம் பதபதைக்குது. செப்டம்பர் 12 அன்னைக்கு நத்தும் விஸ்வநாதன் வீட்டில் வருமான வரி சோதனை செஞ்சபோது பிஜேபியோட ஆப்ரேஷன் தமிழ்நாடு தொடங்கியதா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். லீஜியன் என்ற இன்டர்நெட்டில் தகவல்களை திருடுற அமைப்பு ஆங்கில செய்தி சேனல் NDTV-யில் பணிபுரிகிற பார்கா தத்தோட இமெயில் அக்கௌண்ட்டை ஹேக் செஞ்சிட்டாங்க. அதில் இருந்து ஒரு இமெயிலை அவங்க வெளியிட்டாங்க. ஜெயலலிதா அப்போலோவில் அனுமதிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு சக்கரை நோய்க்கு தவறான சிகிச்சை கொடுத்துருக்காங்க அப்படின்னு அப்போலோ ரெட்டி மூலம் தகவல் கிடச்சிருக்கிறதா அந்த இமெயிலில் அவங்க எழுதியிருக்காங்க. அதனால் இந்த திட்டம் பல நாட்களுக்கு முன்னாடியே தொடங்கிருச்சு அப்படின்னு தான் தெரியுது. பிஜேபி போன்ற திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறிக்கிட்டு இருக்கு. வட மாநிலங்களில் மத சண்டையை தூண்டிவிட்டு ஆட்சியை பிடிக்கிற கூட்டம், தெற்கில் தலைமையில் இருக்கிறவரையே கொலை செஞ்சு ஆட்சியை பிடிக்க நினைக்கிறது கொடுமையிலும் கொடுமை. 50 வருஷமாக திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டாங்க அப்படின்றது உண்மை. ஆனால் பிஜேபி என்ன நேர்மையாக ஆட்சி செய்கிற உத்தமர்களா? அவங்க குறுக்கு வழியில் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய நினைக்கிறது மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கா இல்லைன்னா கொள்ளையடிக்கிறதுக்கா? ஏதாவது ஒரு நல்ல கட்சியும் நல்ல தலைவரும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணும் அப்படின்னு கடவுளை நாம் வேண்டிக்கலாம். இதை கேட்டு அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.